ஹை கைஸ், வெல்கம் டு அகாஷ் 360. இந்த வீடியோவில் கொடைக்கானலில் எல்லாருமே ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவசி விழா வேணும், நல்ல லக்ஸுரியில் நல்ல சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்கணும், நல்ல ஃபீல் ஃப்ரீயாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நல்ல வியூவோட நல்ல கிளைமேட்டோட நல்ல ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நல்லா சுற்றி பார்க்குறதோட நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு போகணும், நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும், நல்ல சாப்பாடு அங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு விழா வந்து விசிட் பண்ணியிருந்தேன். நல்ல சீப்பான ப்ரைஸில் நல்ல லக்ஸுரி ஃபீலில் 2BH விழா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 12 மெம்பர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து அங்கே பெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி வந்து கொடுத்துட்ருக்காங்க, உள்ளே எப்படி இருக்குது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி நேம் வந்து காசா வேலி விலா, பனிக்கரை ரிவர், கொடைக்கானல். லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக கொடைக்கானல் லேக்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருது. மெயின் ரோட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா வில்லுப்பட்டி வில்லேஜில் வரும். அதில் ஒரு 100 மீட்டர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காங்கிரீட் ரோடு வந்து போகும். அதாவது மஞ்சு குரூப்ஸ்னு ஒரு மேலே ஒரு எஸ்டேட் இருக்குது, அந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு காங்கிரீட் ரோடு வந்து உங்களுக்கு போகும். 100 மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ரோடு வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது, ப்ராப்பர்ட்டி வரைக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். புக்கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து இவங்களே வந்து வச்சிருக்காங்க, அதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். இல்லை அஃபிஷியல் பார்ட்னர் பார்த்தோம் அப்படின்னா booking.com, அகோடா ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது, அது ரெண்டு மூலமாக பார்த்திங்க அப்படின்னா புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீப்பாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டோட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. கொடைக்கானலில் இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு விழா வந்து கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முதலே வந்து பண்ணிடுங்க. ஏன்னா அப்படி ஒரு இடம், நல்ல வியூவு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பக்காவாக சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்பாக இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, டோட்டலாக 21 சென்ட் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் விழாவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவசியோட வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். மெயினாக எல்லாருமே வர்றதுக்கு எதுக்கு அப்படின்னா நல்ல வியூ வந்து கிடைக்கணும், நல்ல அந்த மிஸ்ட் ஃபீலு, நல்ல கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணணும், நல்ல ப்ரைவசியாக இருக்கணும். ஃபேமிலியாக வரும் இல்லை குரூப்பாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ரைவசியோட என்ஜாய் பண்ணணும், நல்ல வியூ வந்து இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அங்கேருந்து கிடைக்கிற வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 360 டிகிரி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். மார்னிங் டைம்லாம் நீங்கள் எந்திரிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்ணை வந்து அப்படியே எடுக்கவே தோணாது, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தெளிவாக எடுத்து காமிச்சிடறேன். விலோட அம்யூனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே என்ன இருந்துச்சோ அது எல்லாம் தான் போட்டிருக்கேன். ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டாரில் என்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்களோ அது எல்லாமே வெல் மெயின்டைனாக நியூ ப்ராப்பர்ட்டினால நல்லா பக்கவாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக சர்வீஸ் வந்து ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட நீட்னஸ் தான். பார்த்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வெல் மெயின்டைனாக வந்து வச்சிருக்காங்க. பார்க்கிங் லெஃப்ட் சைடில் வந்து அவைலபிளாக இருக்குது, 2 கார் விடலாம் இல்லை வேன் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிரவுண்டில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெல் மெயின்டைன் கார்டன்னு வந்து சொல்லலாம். ப்ராப்பர்ட்டியில் நல்ல சூப்பராக இருக்குது, கிராஸ் எல்லாமே யூனிஃபார்மாக வெட்டி உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறதுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அங்கே வந்து ஷெட்டில் கோர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, நெட்டு வந்து கொடுத்துருக்காங்க, வேணால் நீங்கள் வந்து டைப் பண்ணி வந்து விளாண்டுக்கலாம். அதுபோல் பால்ஸ் வச்சு வந்து விளாட்றதுக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மார்னிங் டைமில் வந்து நிற்கிறதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுபோல் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா வெல் மெயின்டைன், நியூலி பெயிண்டட். ஸோ நியூ ப்ராப்பர்ட்டினால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்த உடனே கண்டிப்பாக வந்து பிடிக்கும். கேம்ப் ஃபயர் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் புக்கிங் பண்ணும்போது கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்டுன்னு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து கேம்ப் ஃபயர் வந்து கேட்டோம், கிளைமேட் வந்து பயங்கர சில்லாக இருந்துச்சு, வெளியே வரவே முடியல. கேம்ப் ஃபயர் போட்டோன்னே எல்லாருமே கம்ஃபர்டபுளாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா சாங்ஸ்லாம் போட்டு நல்லா வந்து டான்ஸ் ஆடிட்டு ஃபேமிலியோட நல்லா சில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இயர்லி 1 இல்லை 2 தான் நம்ம இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்களும் வேணும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளூடூத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் வந்து வச்சிருக்காங்க 70 வாட்ஸில். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சவுண்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல வெளியே பார்த்திங்க அப்படின்னா நல்ல சவுண்ட் எவ்வளோ வந்து தேவைப்படுமோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உள்ளே வச்சு கேட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த எக்கோ எல்லாமே ஃபீல் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ மேலே போயிட்டு எப்படி இருக்குது ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லிட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். கீழே ஃப்ளோர் வந்து உங்களுக்கு ஸ்டோனில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடத்த, கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து கண்டிப்பாக அது வந்து கொடுக்குது. பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, பால் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த சைடு கொஞ்சம் வந்து வளத்தோட்டமே சின்ன ஏரியா. கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிச்சனோட டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கான இடம் இதுதான். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், இங்கே தான் வந்து உங்களுக்கு சர்வ் வந்து பண்ணுறாங்க. 3 டைம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்குது, நல்ல சீப்பான ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஹோம் ஃபுட்னால உங்களுக்கு நல்லா சாப்பிட்ற டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது பாதி ரேட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான மெனுஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லிஸ்ட் வந்து காமிச்சிருக்கேன். என்னென்ன அவங்க இருக்குன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே தான் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு ரெடி பண்ணு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க பக்காவாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க. சர்வ் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ளசண்ட்டாக வந்து சர்வ் பண்ணாங்க, அதில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்க
ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. 3 times பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தேன், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ப்ரைஸும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாமினல் ப்ரைஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது. அதனால் நல்ல சாப்பாடு, நல்ல பிளேஸு, சூப்பராக இருந்துச்சு ஸ்டே பண்ணுறதுக்கு. அதனால் எந்த குறையுமே கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ வியூவும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸலன்ட் வியூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் மெயின் என்ன அப்படின்னா, தங்குற இடத்த சொல்லியா அது எப்படி இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தீங்க. எஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து உள்ள வந்து பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 15 steps இருக்குது. ஸோ அதில் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா தேர்ட் ஏரியா வந்துருது. ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு விலா வந்து இருக்குது. அதுப்போ சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ரெஸ்ட் ஏரியா அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சேர்ஸோட வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது டீ குடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஸ்பாட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வெளியே வந்தீங்கனாலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீ பாயமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ மார்னிங் டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த வியூவை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மிஸ்டோட நீங்கள் மார்னிங் என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். மேலே டெரஸுக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து டெடிக்கேட்டாக ரைட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஹை வியூ வந்து கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் 360 degree நல்லா ப்ராப்பராக கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்னிங் டைம் டெரஸ்க்கு போனீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே பார்த்திங்க அப்படின்னா அந்த குறிஞ்சி ஆண்டு டெம்பிள் வந்து கொடைக்கானல் முருகன் டெம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து தெரியும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூஸ்வலாக டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து எல்லாமே அங்கே விசிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிளியராகவே வந்து உங்களுக்கு டெம்பிள் வந்து தெரியும். அங்கேருந்து பார்த்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்து செக் பண்ணிடலாம். நான் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணும்போது கூகுளில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறையா இருந்துச்சு. வெல் மெயின்டைன், நல்ல சர்வீஸ், இன்டீரியர் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் வந்து உங்களுக்கு நல்ல வெல் மெயின்டைன்டு. ஸோ கர்டைன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க, லைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பிரைட்டாக இருக்குது. ரீசென்ட் ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-star லெவலில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூம் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேம் சைஸாக நல்ல பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் வைக்கிறக்கான டேபிள் வந்து தனியாக இருக்குது, கர்டைன்ஸ் நல்ல நீட்டாக வந்து போட்டிருக்காங்க, லைட்டிங் நல்ல பிரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோல் உள்ளன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. பெட் கெப்பாசிட்டி வந்து ஒரு 5 பேர் வந்து ஒரு பெட்ரூமில் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். இது வந்து கிங் சைஸ் பெட்டு, நல்ல 3 பேர் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து சின்ன ஸ்லாப், ஃபோன் வைக்கிறதுக்கு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பெட்டு, கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. டோட்டலாக 5 members கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். அதுபோல் உங்களுக்கு ஹேங்கர் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே லைட்டிங்ஸோட நல்லா சூப்பராக வந்து பக்கவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோல் உள்ள வெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, நல்லா ஒயிட்டில் தான் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் புதுசாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹீட்டர் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது, 24/7. சுவிட்ச் வந்து வெளியே வந்து டெடிக்கேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 5 minutes முன்னாடி போட்டிங்க அப்படின்னா ஹீட்டர் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடுது. ஸோ அதனால் ஹீட்டர் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இடம் வந்து காமன் ஏரியா தான். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சது வந்து ஹால் தான். ஸோ அங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு எல்லாருமே அரட்டை அடிச்சுட்ருப்போம். ஸோ அந்த இடம் வந்து ஹால் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல பெருசாக வந்து வச்சுருக்காங்க. 3 sides வந்து உங்களுக்கு கிளாஸ் ஓப்பனிங் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல வியூ பார்க்குறதுக்கு மார்னிங் டைம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டிவி பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 43-inch வந்து ஃப்ளாட் டிவி வந்து கொடுக்குறாங்க, எல்இடி டிவி. ஸோ அதில் உங்களுக்கு 200+ channels வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. நம்ம தமிழ் சேனல்ஸ் தான் வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதுப்போ உங்களுக்கு ஸ்பீக்கர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 70-watt ஸ்பீக்கர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்காச்சு. சின்ன ஊஞ்சல் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த போர்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டேபிள் நல்லா இருக்கும். ஒரு 4 chairsோட பார்க்குறதுக்கு அது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுபோல் டீபாய் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஹால்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து ஒரு பால்கனி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. மார்னிங் டைமில் போய் நின்றோம் அப்படின்னா நல்லா நீங்கள் கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் அந்த வியூவை பார்த்தோம் அப்படின்னா அந்த வாழமரம் வந்து டோட்டலாக வந்து மறைக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு போக ப்ரிஃபர் பண்ணவே இல்லை. எங்கள் குரூப் எல்லாருமே அந்த லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் போயிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் வந்து பண்ணாங்க. டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அந்த வியூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுனால எல்லாருமே அந்த சைடு தான் போனாங்க. அதுப்போ ஹாலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு விண்டோ வந்து உங்களுக்கு நல்ல 360 degree கிடைக்கணும், வியூ கிடைக்கணும் அப்படின்றக்காக பிளான் பண்ணியே பார்த்திங்க அப்படின்னா 3 sides வந்து உங்களுக்கு நல்ல பெரிய கிளாஸில் விண்டோ வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. மார்னிங் டைமில் வந்து ஃபுல்லாக வந்து கட்டையினை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ள ரூம்லேருந்து ஹால்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அந்த வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையே இல்லை, எல்லாமே ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 52 properties வந்து ரெண்டல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் ரெசிடென்ஷியல் ஏரியா சேஃப்டி வைஸ் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. ஹால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்ல பெரிய ஹால். பெட்ரூம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பெட்ரூமு. ஸோ சேம் சைஸ் தான், அங்கிட்ட வந்து என்ன சைஸில் பார்த்தீங்களோ அப்படின்னா அதே சைஸ் தான். ஸோ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே என்ன அமெனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் தான். எக்ஸ்ட்ரா வந்து இந்த சைல்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சேம் அதே பெட் கெப்பாசிட்டி எல்லாமே அதே தான். ரெஸ்ட் ரூமும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டிக்டோ இங்கிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹீட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வெல் மெயின்டைன், நல்லா புதுசாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே பக்கவாக வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. சேம் அங்கே என்ன பார்த்தீங்களோ அந்த பெட்ரூமில் அதில் என்ன இருந்துச்சோ அமெனிட்டிஸ் எல்லாமே அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா சிம்லராக இங்கே இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் ரெண்டும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஒரு 10 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதுப்போ ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி சோஃபா பெட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 12 members வரீங்க, நல்ல குரூப்பாக ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா நல்லா வந்து ஜாலியாக ப்ரைவசியாக இருந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விழா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இன்டீரியர் லைட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிரைட்டாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது. அதேமாதிரி எக்ஸ்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லைட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல பிரைட்
லைட்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒயிட் லைட்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. நல்லா பிரைட்டாக இருக்குது. எங்கேயுமே டார்க் ஃபீல் கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்சைடில் எங்கேயுமே வந்து கொடுக்கல. ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடணும்னு நினச்சாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக ராத்திரியும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே விளையாடலாம். ஸோ அந்தளவுக்கு லைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கீழே கார்டனுக்கு தான் வந்து ஹைலைட்டு. ஸோ லைட்டிங் வந்து நல்ல பளிச்சுன்னு நல்ல 22 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஸோ 4 லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பகல் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து நைட் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. ப்ரைஸ் தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆஃப் சீசனில் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 10 மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்னா 10,000, 12 மெம்பர்ஸ் வந்தீங்க அப்படின்னா 12,000. இதே சீசன் டைம் இயர் ரெண்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 10,000 இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு 13,000, 15,000 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயர் ரெண்டில் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட ப்ரைவேட் விழா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். இதே ஒரு 4-ஸ்டார் ஹோட்டல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரைவேட் விழாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோட பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதோட லொக்கேஷனு, கிளைமேட்டு, நல்ல சர்வீஸு, நல்லா நீட்டாக சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு 2BHK விழா பார்த்திங்க அப்படின்னா நல்ல லக்ஸுரி அம்யூனிட்டிஸோட கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் புக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். கான்டாக்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து கொடுக்குறேன். அதை வந்து பார்த்துட்டு ஃபியூச்சர் புக்கிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் பார்ட்னர் பார்த்தோம் அப்படின்னா booking.com அகோடா ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீப்பாகவே கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதனால் டேரெக்டாக வந்து புக் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் ட்ராவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் சுற்றி பார்க்கணும் ஒன் டே அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு கார் பார்த்திங்க அப்படின்னா 7-seater, 5-seater எல்லாமே கொடுக்குறாங்க. அதுபோல் குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்கீங்க, 12 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா டெம்போ ட்ராவலரும் அங்கே வந்து வச்சிருக்காங்க. மேபி நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா புக்கிங் பண்ணும்போதே முதலே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க. நியரஸ்ட் ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு மதுரை லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறேன், ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுபோல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65 கிலோமீட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்து பிக்கப் பண்ணணும், ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணணும், ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணாலும் உங்களுக்கு வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா முதலே புக்கிங் பண்ணும்போது சொல்லிட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்லை உள்ள லேக்கில் வந்து இறங்குறீங்க, பஸ்ஸில் வந்து இறங்குறீங்க கொடைக்கானல் அப்படின்னா அங்கேருந்து பிக்கப் பண்ணாலும் உங்களுக்கு வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. டெம்போ ட்ராவலர், கார், வேன் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணால் மட்டும் போதும். கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல்ஸ்லேருந்து ஃபுட்டு, அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி, நல்ல ப்ரைவசியான விழா எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து அமைஞ்சிரும். ஸோ அதனால் கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாலிடே பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வந்து போயிட்டு வர ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த விழாவை புக் பண்ணும்போது. ஸோ அதனால் கீழே கான்டாக்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது, போயிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து இந்த விழா வந்து விசிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.